ஹலோ மகளே, எல்லா பேரும் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனியோட சினிமா ஹெட்லைன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக இந்த வீடியோக்கும் லைக் கொடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களால ரெகுலர் சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஓகே, இனியோட ஹெட்லைன்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாமா? லண்டனுக்கு சென்றிருக்கும் வெற்றி மாறன், ஆஸ்கர் ரேசில் தங்கலான் திரைப்படம், SK21-இன் புது அப்டேட். வெற்றி மாறன் ரீசெண்டாக வந்து விடுதலைன்னு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்த அப்புறம் அவர் ரெஸ்ட் எடுப்பார்னு சொல்லி தான் எல்லா பேரும் எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அது ஒன்றி அவர் பண்ணலை. இப்போ வந்து விடுதலை 2-ஓட பேட்ச் ஒர்க்கில் வந்து அவர் பிஸியாக இருந்தார்னு சொல்லி உங்கள் எல்லா பேருக்கும் தெரியும். ஆனால் இப்போ அவர் வந்து லண்டன் போயிருக்காரு. எதுக்கு லண்டன் போயிருக்காருனா, வாடிவாசல் படத்தோட ஒர்க்குக்காக அவர் லண்டன் போயிருக்காராம். வாடிவாசல்ல நிறைய சீன்ஸ் வந்து சிஜி தான் பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி கலைக்குனி தானு சொன்னார்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதே விஷயத்தான் வந்து மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு வெற்றி மாறன். சிஜி சீன்ஸுக்காக அவர் லண்டன்ல உட்காந்து இந்த பேக்ரவுண்ட் சிஜி சீன்ஸ் எல்லாம் நம்ம இப்பவே செட் பண்ணி வச்சுக்கிட்டா ஷூட் போகும்போது அது நம்மளுக்கு கன்ஃபியூஷனா இருக்காது. ஸோ அதனால நம்ம இப்படியே செட் பண்ணிக்கலாம்னு சொல்லி வெற்றி மாறன் போய் உட்கார்ந்துருக்காராம். கிட்டத்தட்ட இது வந்து 2-3 வாரத்துக்கு போகுமா, இந்த VFX எடிட் பண்ற விஷயங்கள் வந்து 2 வாரத்துக்கு போகுமா. அது முடிச்சுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வர போற வெற்றி மாறன் விடுதலை 2 படத்தோட பேட்ச் ஒர்க்ல வந்து பிஸியா இருக்க போறாராம். ஒரு டைரக்டர் ஒரு ஹிட் கொடுத்துட்டாலே அவர் வந்து பல நாள் ரெஸ்ட் எடுத்து தான் இன்னொரு படம் பண்ணுவாரு. பட் லோகேஷ் கனகராஜும் வெற்றி மாறனும் தான் அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த ஒரு சில பேர் எல்லாம் கத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தங்கலான், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் விக்ரம் சார் வந்து நிறைய பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு ஷூட்ல வந்து அவருக்கு நீ இன்ஜூரி ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து டாக்டர் அவரை வந்து 1 மந்த் கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும்ன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம சியான் விக்ரமோட போர்ஷன் வந்து 1 மாசம் கழிச்சு தான் வந்து ஷூட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து என்ன விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா, தங்கலான் படம் வந்து இப்போவே ஆஸ்கர் ரேஸை வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆக போகிறதும் அடுத்த வருஷம். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த படத்தை ஆஸ்கர் ரேஸில் வந்து ஜாயின் பண்ணணுன்ற ஒரு விஷயத்துக்காக வந்து மும்முரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். இந்த படம் அந்த அளவுக்கு ஒரு வர்த்தான படம், அந்த அளவுக்கு இது ஒரு நல்லா வேலை செய்யக்கூடிய ஒரு படம்னு சொல்லி படக்குழு ரொம்ப நம்புகிறாங்க. இது வந்து ரொம்ப ரியாலிட்டி பேஸ்டான படம், ஆஸ்கருக்கு கேட்டகரைஸ்டு ஆகக்கூடிய ஒரு படம். ஸோ அதுக்காக நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறோன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து படக்குழு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயமும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த படத்தோட 3/4 பட்ஜெட் வந்து 1/4 ஷூட்டுக்கே வந்து முடிஞ்சு போச்சு, மீதி இருக்க பட்ஜெட் வச்சுதான் நாங்கள் படத்தையும் ரிலீஸ் பண்ணோம், அது போக நாங்கள் ஆஸ்கர் கேம்பெயினும் பார்க்கணுன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து படக்குழு செயல்லிருந்து சொல்லியிருக்காங்க. அது போக தங்கலான் படத்தோட ஷெட்யூல் வந்து இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா ஆல்ரெடி விக்ரம் வந்து லேட் பண்ணிட்டார். ஸோ இன்னும் 1 மாசம் வந்து ஷூட் வந்து டிலே ஆகும். ஆல்ரெடி மாளவிகா மோகன், பார்வதி, அதுக்கப்புறம் நம்ம பசுபதி சார்லாம் வந்து ஆல்ரெடி ரெடி ஆகிட்டாரா. நம்ம ரஞ்சித் வந்து என்ன பிளான் பண்ணுறான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எவ்வளோ சீக்கிரமா மற்றவங்க போர்ஷன்ஸை முடிச்சுட்டு 1 மாசம் கழிச்சு நம்ம சியான் விக்ரம் வந்தோடனே அவரை வச்சு மற்ற போர்ஷன்ஸ் எல்லாம் முடிக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் 21, நம்ம ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற படம். இந்த படத்துல வந்து அனிருத், ஹாரிஸ் ஜெயராஜ்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொன்னாங்க. பட் டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அதாவது என்னன்னா, நம்ம SK21 நம்ம ஜிவி பிரகாஷ் தான் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ண போறாருன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்திருக்கு. கிட்டத்தட்ட அஃபிஷியலாகவே அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சிவகார்த்திகேயன் ஜிவி பிரகாஷ் காம்போ எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி தெரியல, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அது போக இந்த சேனல் நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. ஹாவ் எ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாட்டா, பை பை.